அதுக்கப்புறம் அவனுக்கு படிப்பு இன்ட்ரெஸ்ட் வராது. ஹமீத் சார் மற்றும் மாணவர் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையில் இந்த ஏற்பாடானது சாதாரண பாடசாலை வலிமையாக நடப்பதாக இருந்தால் செய்ய வேண்டிய முழு ட்ரை பண்ணி பார்த்தேன். கடைசி வரையும் எனக்கு அந்த ஃப்ரீயா செய்கின்ற அந்த ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்காம ஒரு நாளுக்கு செலவான பொறுப்பளித்த சார் நலனை உயர்த்துவதற்காக மிகவும் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றது சமூக ரீதியாக. அது மாத்திரமல்லாமல் காத்தாம்புடைய மத்திய கல்லூரியுடைய பழைய மாணவர் சங்கம் கூட நல்ல முறையில் அந்த மாணவர்களுக்கான பயிற்சியை வழங்கக்கூடிய ஒரு சமூக ஒரு ஒற்றுமையோடு நடக்கக்கூடிய ஒரு தலைமைத்துவத்தை கொண்டதாகவும் கூட்டமைப்பை கொண்டதாகவும் மாணவர்களுக்குரிய வளங்களை வழங்கக்கூடியதாகவும் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. கடந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கௌரவ கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் பொறியியலாளர் சிபிலி ஃபாரூக் அவர்களே, கடந்த 10 வருடங்களிலே சுமார் வைத்தியத்துறைக்கு 14 மாணவர்களும் பொறியியல் பீடத்துக்கு 13 மாணவர்களும் ஏனைய இணை மருத்துவ சேவைகள் அடங்கலாக விஞ்ஞான பட்டதாரிகள் விஞ்ஞான ஆசிரியர்கள் என்று சுமார் 175க்கு மேற்பட்ட மாணவர்களை இந்த பாடசாலையில் இருந்து நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். இதன் நோக்கம் எவ்வாறு அமைகின்றதோ அந்த அடிப்படையில தான் எங்களை பெறுபவர்கள் அமைக்கும். நாங்க இவ்வாறு மிக சூடான காலத்துல இப்ப ஞாபகம் இருக்குது, வீட்டுல இருந்து படிக்கும் பொழுது அந்த காலத்துல அதிகமா பவர்கட், எங்கட காலங்கள்ல பவர்கட் 6 மாசம் இருக்காது 9 மாசம் இருக்காது இப்படி பவர்கட். அந்த காலத்துல மிச்ச சூடா இருக்கிற டைம்ல ஒரு சாரண நிலைச்சி கொஞ்சம் உதறி போட்டு அப்படியே மேலே போட்டு கூட உட்காந்து படிக்கிறது. அந்த ஹீட்டை பொறுத்து கொண்டு படிக்க இயலாததால அதை அப்படி போர்த்திட்டு இருந்தா படிக்கிறது. அப்படி எல்லாம் கஷ்டப்பட்டோம். ஏனென்றா எங்களுக்கு ஒரு லட்சியம் இருந்துச்சு, எப்படி இருந்தாலும் இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணி இன்ஜினியரிங் போகணும் என்ற அந்த லட்சியம் இருந்ததால எங்களுக்கு டைம் போனதும் படங்கள்ல அதை படிச்சு முடிக்கணும்ங்கிற அந்த ஒரு மட்டும் தான் இருந்துச்சு. அது எங்களுக்குள்ளே வரணும். நாங்க என்னவா வார என்கிறது எங்களுக்குள்ள வரணும். 3A எடுத்து தான் கேம்பஸ் கிடைக்காம போகணும். நீங்க 2.36.21 ரெண்டு வந்து 4வது டிஜிட்ல உங்களுக்கு 0.1 இல்லாம போகுதுன்னா பரவாயில்ல, 3A எடுத்து இல்லாம போகணும். அப்படி ஒரு லட்சியம் எங்களுக்கு. ஆம்பளை பிள்ளைகளை கேட்டா நாங்க ஏன் படிச்சு என்ன செய்ய, நான் கேம்பஸ் போய் என்ன செய்ய என்று கேட்கின்ற ஆண்களை பிள்ளைகள் தான் கிடைக்காங்க. அதற்கு முக்கிய காரணம் நாங்க பட்டதாரி ஆகி 1 வருஷம் 2 வருஷம் காத்திருந்து ஒரு ஜப் எடுத்து அதுல 10,000 ரூபாய் சம்பளம் எடுக்கிறத விட ஏலவல் அல்லது ஓலவலை முடிச்சா போல, ஏலவல் முடிச்சிருந்தா அங்கால கிட்டத்தட்ட 7 வருஷம் நீங்க ஒரு கிராஜுவேட் ஆகி ஒரு ஜப் எடுக்கிறேடா எல்லாம் முடிஞ்சு நான் 5 வருஷம் போனதுக்கு பிறகு என்ன செய்யறன்ற எண்ணம் வர முடியும். அப்ப யோசிப்பீங்க, ஏலவளை மிஸ் பண்ணிட்டது, ஏலவளை அப்படி படிச்சிருக்கலாம் இப்படி நான் உணர்றோம். அது எங்கட ஆபீசர்ல வந்து நின்று பிள்ளைகள் 3 பாடம் தான் சார் இருக்கு, 3 எஸ்டிக்கு ஒரு ஜப் எடுத்தாங்க, அது என்ன ஜப் எடுத்தாலும் பரவாயில்ல, யூசியில குப்பை கூட்டடம் பரவாயில்ல எடுத்தாங்க. ஏன் அவனோட வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்க. நல்ல ரிசல்ட்ஸ் அவங்க இருந்திருந்தா அவன் நல்ல இடத்துக்கு போயிருப்பாங்க. நீங்க நினைச்சுக்கணும், கிராஜுவேட் முடிக்கிறேங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, உங்களோட அறிவுட மட்டம் மேலே இருப்போம். யாருமே நினைக்க கூடாது வந்து நாங்க பல்கலைக்கழகம் போய் ஒரு கிராஜுவேட் ஆயிரம் செய்ய பணம் தர சம்பாதிக்க போறோம் அப்படி இல்லை. உங்களோட அறிவு மட்டம், உங்களோட ஆளுமை, உங்களோட கெப்பாசிட்டி எல்லாமே உயர்ந்த மட்டத்துக்கு போகும். அப்ப நீங்க யோசிக்கிற அந்த தன்மை வித்தியாசமா இருக்கு.
சாதாரண ஒரு ஆள் ஒரு ஓ லெவல் அல்லது 8 ஆம் ஆண்டு அல்லது 10 ஆம் ஆண்டு படிச்ச ஒரு ஆள் ஒரு பிசினஸ் செய்யறதுக்கும் ஒரு கிராஜுவேட் பிசினஸ் செய்யறதுக்கும் வித்தியாசம் அவர் ஒவ்வொரு ஒரு விஷயத்தையும் செய்யும் பொழுது அதுல பின்னுக்குள்ள விளைவுகளை யோசிச்சு தான் செய்வார் அந்த ஒரு கெபாசிட்டி நீங்க ஒரு கிராஜுவேட் ஆகி ஒரு பிசினஸ் மேன் ஆகி உங்க யாரும் வந்து கதைக்க கூட உங்க முதலாளி என்று சொன்னாலும் நீங்க சர்டிபிகேட்டோட இருக்கிற முதலாளி ஏ லெவல் குவாலிஃபைட் ஆகல நீங்க உங்களுக்கு வேற எந்த ஆப்ஷனும் இல்லைன்னா மாத்திரம் போங்க அதுக்கு முதல் இப்பவே அந்த குவாலிஃபிகேஷன்ல வந்து உங்களுக்கு சொல்றது வச்சு நான் அனுபவத்தை சொல்றேன் இப்பவே புள்ளைய யோசிக்க நாங்க ஏ லெவல படிச்சு என்ன செய்யணும் அது ஃபெடப்ல படிக்கிறது அப்படி அல்ல நீங்க ஒரு பட்டப்படிப்பு முடிச்சா அதுக்கு பிறகுதான் எல்லாமே இப்ப நாங்க கல்ச்சர் அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி யாரோ சொன்னாரு எங்க பாக்கி சொன்னாரு நீங்க அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு போனா சும்மா போயிடா பேசிக் குவாலிஃபிகேஷன் கிராஜுவேட் ஆயிருக்கணும் மற எப்படி நாங்க ஆவணத்தை பத்தி மற்ற உயர்ந்த அந்தஸ்துக்கு போறதை பத்தி பேசுறது அடிப்படையாக நாங்க ஒரு கிராஜுவேட் ஆக முடியாது என்றா அதுக்கப்புறம் நாங்க நிர்வாகத்தை பத்தி கதைக்கிறோம் அட்மினிஸ்ட்ரேஷன் பத்திய பேசுறோம் ஆகவே அதெல்லாம் வர வேண்டுமா இருந்தா நாங்க அடிப்படையிலே ஒரு கிராஜுவேட்டா மாறும் அந்த கிராஜுவேட் பிரைவேட் காலேஜ்ல நீங்க செய்யலாம் நீ நல்லா விளங்கிக் கொள்ளுங்க ஒரே ஒரு உதாரணத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்றேன் ஏனண்டா நீங்க படிக்க பாஸ் பண்ணணும் என்றிருக்க கூடா லட்சியவாதியா இருக்கணும் உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது நான் நினைக்கின்றேன் பிஎஸ்சி முடிச்சா நாங்க நினைக்கிறது எங்கட மிச்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன எங்கட சேர்மார்ல இருக்காங்க இங்க பிஎஸ்சி முடிச்சா நாம நினைச்சிரோ ஒரு டீச்சர் ஆகலாம் இல்லாட்டி வேற ஏதாவது ஃபீல்ட் போலாம் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படி இல்ல ஒரு சயின்டிஸ்டா கூட வரலாம் நாங்க தேர்ட் இல்ல எங்களுக்கு தேர்ட் இல்ல மொரட்டு யூனிவர்சிட்டியில என்னோட பேரலா ஒரு படியும் போனா பிஎஸ்சி அவர் இப்ப நாசாவில் இருக்காரு நான் காத்தா உள்ள நான் முடிச்சது இன்ஜினியரிங் அவர் முடிச்சது பிஎஸ்சி எனக்கும் அவருக்குள்ள வித்தியாசம் என்ன அவருக்கு தேர்டல் இருந்துச்சு அவர் பிஎஸ்சி நிப்பாட்டி கொள்ளல பிஎஸ்சி முடிஞ்ச உடனே டூ இயர்ஸ் அவர் ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை செஞ்சாரு எம்எஸ்சி செஞ்சார் எம்எஸ்சி முடிச்சுட்டு அவர் யூனிவர்சிட்டி அமெரிக்காவில் ஒரு யூனிவர்சிட்டி ட்ரை பண்ணார் அங்க அவருக்கு பிஹெச்டி கிடைச்சிச்சு அங்க போய் பிஹெச்டி முடிச்சுட்டு இன்றைக்கு நாசால ஒர்க் பண்றாரு அவை பிஎஸ்சிங்கிறது வெறுமினே நான் நினைக்க கூடாது அது ஒரு டீச்சிங் செய்யறது அல்லது வேற ஏதாவது ஒரு சும்மா சாதாரண ஜோப் எடுத்துக்கோ அவ்வாறு ஒரு அடிப்படையா நீங்க ஒரு கிராஜுவேட் ஆயினீங்கன்னா அதோட பேசிக் குவாலிஃபிகேஷன் எந்த ஒரு ஃபீல்டுக்கு நீங்க போறோம் பட்ட நாங்க பட்ட கஷ்டங்கள் தான் அந்த பிள்ளைகளுக்கு இப்படி கொடுக்க கூடாது இப்படி ஆர்கனைஸ் பண்ணிருந்தது ஆனா அதுல எங்களுக்கு அந்த சந்தோஷமான விக்டரி என்னன்னு தெரியுமா கூடுதலா நான் அந்த மெடிசின் என்ஜினியரிங் சொன்ன அவ்வளவுலையும் பயங்கரம் 14 பிள்ளைகள் 2 டென்டல் போயிருக்கு 16 சேர்த்தா